ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே அருமையான டேஸ்டில் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்புக்கு நம்ம எல்லாமே வெங்காயம், இஞ்சி பூண்டு, அதே மாதிரி மசாலா எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சுருக்குறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே குழம்பை வந்து நீங்கள் எல்லா வகையான மீனை வச்சு செய்யலாம். பொதுவாக மீன் குழம்பு அப்படின்னாலே செஞ்ச உடனே சாப்பிட்றத விட செஞ்சு வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து கட்லா மீனு சொல்லுவாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா திலாப்பியான்னு சொல்லுவாங்க. அந்த மீன் வகையை தான் வாங்கியிருக்கிறேன். 3 மீன் வாங்கி நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி இருக்கிற பீசஸ் எல்லாம் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். தலைப்பகுதி, வால் பகுதி எல்லாத்தையுமே வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 900 கிராம் அளவுக்கு இந்த மீன்கள் இருக்குது. இப்போ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். இப்போ குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 75 கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். உங்களோட புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளியில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ இந்த புளியை 2-3 தடவை கரைச்சி அந்த புளியோட தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் 4-5 கப் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த உப்பு எல்லாமே நல்லா கரையிற மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் இல்லைனா பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு அதிகமாக வேண்டாம், இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் கட் பண்ண இஞ்சி 1/6 பீஸு சேர்த்துருக்குறேன் நான். அடுத்து வந்து பூண்டு, நல்லா பெரிய பல்லு பூண்டாக 2 சேர்த்துருக்குறேன், சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் மிளகாய் தூளாகவே டைரெக்டாக 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். மிளகாவாக இருந்துச்சு அப்படின்னா 10-12 வரமிளகாயாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 டீஸ்பூன் மிளகாய் தூளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 பங்கு அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். மல்லித்தூள் நான் கிட்டத்தட்ட 6-7 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளாக சேர்த்துருக்கிறேன். முழு மல்லி அப்படின்னா கிட்டத்தட்ட 1/3-1/4 கப் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த மல்லி பொடி போடுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். சில நேரம் இதை கம்மியாக போட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான எல்லா சாமான்களும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பை வந்து தாளித்து கூட்டி வச்சிடலாம். இப்போ இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நல்லா அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. மண்சட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் 2/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் தாளிக்கிறதுக்கு 1-1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே தாளிப்பு வடகம், வெங்காய வடகம் சொல்லுவாங்க, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதிலேயே வெந்தயம், சீரகம் எல்லாமே இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சமாக வந்து நறுக்கி போட்டுட்டு இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு அந்த வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வரணும். அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1 காஞ்ச மிளகாய், 2 மிளகாவை அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 10 பல்லு பூண்டை தட்டினது 1/4 கப் அளவுக்கு இருக்குது. பொடியாக நறுக்கினதை விட தட்டி சேர்க்குறப்ப டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டும் மிளகாவும் நல்லா செவந்து வர மாதிரி வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவந்தா போதும். இப்போ வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து கட் பண்ணது 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வதங்க வதங்க குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 சின்னதாக தக்காளி எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 1 எடுத்து போட்டுட்டு தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க.
இதை வதங்கிட்டு இருக்கப்பே அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நல்லா சுத்தமாக வழித்து சேர்த்துக்கோங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இந்த மசாலா தக்காளி எல்லாமே இந்த எண்ணெயிலே வதங்கி தொக்கு மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி எல்லாத்தையுமே கலந்ததுக்கப்புறமா உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு இன்னொரு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப்பு துருவின தேங்காவை எடுத்து பால் எடுத்தது, முதல் பால் 2வது பால் ரெண்டையும் சேர்த்தது கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு இந்த கலந்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு குழம்பை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது, குழம்பு ஓரளவு திக்காயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன்லேருந்து தலைப்பகுதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா தலைப்பகுதி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால் இப்போ வெறும் தலைப்பகுதியை மட்டும் போட்டுட்டு நல்லா அந்த மீன் பீசஸ் எல்லாம் குழம்புல போகிற மாதிரி அமுத்தி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வேகட்டும், அதுக்கப்புறமா மற்ற பீசஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். மிதமான தீயில தான் நீங்கள் மூடி வச்சு வேக பண்ணணும், அதிகமான தீயில வேக வச்சிங்கன்னா குழம்பு சீக்கிரம் சுண்டி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்துருச்சு, அந்த மீன்களும் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கும். இதை நீங்கள் கலந்து விடுறப்ப உங்களுக்கு பீசஸ் வந்து உடையாது. இப்போ நம்ம மற்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மீனில் இருக்கிற மற்ற பகுதிகளெலாம் போட்டுட்டு வேகமாக கலந்து விட வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து அமுத்தம் கொடுத்து எல்லா குழம்புலையும் மீன்கள் போடுற மாதிரி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு மூடி வச்சு மிதமான தீயில இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா மீன்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக மீன் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு, போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு மீன்லேருந்து வர ஆரம்பிக்குது குழம்புலேருந்து. இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குழம்போட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றப்ப குழம்போட திக்னஸ் நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.